தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை ஜிஎஸ்டி துணை கமிஷனராக IRS அதிகாரி பாலமுருகன் பொறுப்பு வகித்து வந்தார். நாளை பாலமுருகன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவருக்கு அரசு அனுப்பிய நோட்டீஸில் சஸ்பெண்டுக்கான காரணங்கள் கூறப்படவில்லை. மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை கிளப்பி வந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு கேட்டு பாலமுருகன் விண்ணப்பித்தார். அப்போது அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சமீபத்தில் சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு நில மோசடி வழக்கில் ஆஜராக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அதில் விவசாயிகளின் சாதி பெயர் இடம்பெற்றிருந்ததால் பாலமுருகன் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்க வேண்டும், அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என ஜனாதிபதி முர்முவுக்கு பாலமுருகன் கடிதம் எழுதினார். சேலம் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோர்ட்டில் ஆஜராகி வந்த வழக்கறிஞர் பிரவீணாவின் கணவர்தான் இந்த பாலமுருகன். பல ஆண்டுகளாகவே பாலமுருகன் பல சர்ச்சைகளை கிளப்பியுள்ளார். ஹிந்தி தெரியாத தனக்கு ஹிந்தி மொழி பிரிவு தொடர்பான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதாகவும், இது தன் மீதான ஹிந்தி திணிப்பு என்றும் நேரடி வரிகள் வாரிய ஆணையருக்கு 2020 பாலமுருகன் கடிதம் எழுதி பரபரப்பை ஏற்படுத்தினார். 2009 இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பாலமுருகன் சேலத்தில் உள்ள தனது வீட்டில் உண்ணாவிரதம் இருந்ததற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 2014 மற்றும் 2016 ஆண்டுகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக IRS பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக பாலமுருகன் தனது துறை உயரதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் ராஜினாமா ஏற்கப்படவில்லை.